வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் கொள்கிறார்கள். இளைய மகன், நமக்கு இருக்கிற அழகையும் அந்தஸ்தையும் நினைத்து நாம் பெருமைப்படுவதை கொடுக்கிறது. அழகும் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவோம் உடைய வேதாகமும் கூறுகிறது. எனவே நமக்கு இருக்கிற இந்த அழகும் அந்தஸ்தும் நம்முடன் வருவதில்லை. அதை குறித்து நாம் ஒரு நாளும் மேன்மை பாராட்ட வேண்டாம். கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். இரண்டாவது மகன் அறிவையும் நமக்கு இருக்கிற திறமையையும் காட்டுகிறது. இந்த அறிவும் திறமையும் நாம் மதித்த பின் நம்மோடு கூட வருவதில்லை. இந்த உலகத்தோடே கூட சேர்ந்து அழிந்து போகிற அறிவும் திறமையையும் நம்பி நாம் ஏமாந்து போக வேண்டாமே. இனிமேலாவது நம் அறிவையும் திறமையும் நம்புவதை விட நம்மை படைத்த தேவனையே நாம் நம்பி வாழ்வோம். முதல் மகள் அன்பு, அதாவது நம்முடைய ஆத்மா. இந்த ஆத்மா மாத்திரம்தான் நாம் கூடவே வரும். நம்மோடு எப்போது வாழக்கூடிய இந்த ஆத்மாவை குறித்து நாம் என்றைக்காவது யோசித்திருக்கிறோமா? இந்த உலகம் முழுவதையும் ஆராயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் இல்லை என்று வேதாகமம் நம்மை பார்த்திருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழும்போது அழிந்து போகிற அழகிற்காக, அழகிற்காக நாம் கவலைப்படாமல் அழியாத ஆத்மாவிற்காக நாம் கவலைப்படுவோம்.